கேப்டன் நாங்கள்லாம் மீனவர்கள் கேப்டன் நாங்கள் கடலுக்கு போகும்போத எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மரணம் ஆயிடுது அங்கே அந்த இலங்கை காரணங்கள் வந்து எங்களை பிடிச்சின்னு போயிடாங்க அப்படியே பிடிச்சாலும் சுட்டு சாகடிச்சிடானுங்க கை காலெல்லாம் அச்சு ஒடிச்சிடறானுங்க இதுக்கு தீர்வே இல்லையா தீர்வே இல்லாதனால தான் நம்ம எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா சொல்லுவார் டெல்லியிலேருந்து யாரையாவது இலங்கைக்கு போயிட்டு அவங்க அம்மாரு போயிட்டு அவங்களும் வருவாங்க வந்து மட்டும் தான் பெருசு பெருசாக டிவிலையும் பேப்பரையும் போட்டாங்க திரும்பி வந்தால் அதை காட்டவே மாட்டாங்க ஏன் வந்தால் சும்மா ஒரு ஷோ நான் உங்களை காப்பாற்றுனேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்கிறது தானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இவர் இளைஞர்கள் இன்னும் செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க நிரந்தர ஒரு தீர்வுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் இவர் சொல்லியிருக்காரா இவர் ஆட்சியில் ஒன்றுமே கிடையாது இவர் வந்து ரொம்ப பேசுகிறேன் என்னுடைய இனம் அழிக்கப்படுகிறது என்னுடைய இனத்திற்கு ஒரு குறை என்றால் நான் கடுகளவு கூட விட்டு பண்ணேன் இவர் இவர் கடுகளவு கூட விடமாட்டார் கடலளவு தான் விட்டு கொடுப்பார் அதனால தான் நேற்று சொல்லியிருக்கார் பேப்பரில் புதிய ஒப்பந்தம் கச்சத்தீவுக்கு போட வேண்டுங்கிறார் புதிய ஒப்பந்தம்னால் என்ன ஏற்கனவே இருந்த ஒப்பந்தம் என்ன இருந்த ஒப்பந்தத்தை கெடுத்தவரே கலைஞர் தானே இவர் வந்து போய் காலில் கையில் வந்து இந்த கச்சத்தை தாரை கொடுத்தவர் கலைஞர் தான் இது என்ன புதிய ஒப்பந்தம் போட சொல்ல புதிய ஒப்பந்தம் இருக்கிற மீனெல்லாம் இவர் குடும்பத்துக்கும் இவர் சொந்த பந்தங்களுக்கும் இவர் பேரப்பிள்ளைகளும் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறாரா மீனவர்கள் பிடிக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறாரா எனக்கு அது புரியல எதற்கு புதிய ஒப்பந்தம் இருக்கிற ஒப்பந்தத்தை தாராவத்து கொடுத்த அந்த கலைஞரே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டோட தான் இந்த முதலமைச்சர் இப்போ இலங்கை அதாவது தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை படையால் கொல்லப்படுதுன்னு சொல்லுவோம் நான் என்ன கேட்குறேன் இந்திய அரசாங்கம் எல்லையோர காவல் படைன்னு வச்சுருக்கு இராணுவத்தையும் வச்சுருக்காங்க போலீஸையும் நான் இவங்க ரெண்டு பேரும் என்ன சம்பளம் வாங்கிட்டு பேட்டா வாங்கிட்டு டீயை ஆட்டி இருக்கணும் ஏமாற்றி போட்டு அப்படியே சும்மா ஒரு போட்டில் சுற்றிக்கிட்டு டீசல் பெட்ரோலுக்கு பிடிச்ச கடை சம்பளம் வாங்கிட்டு போய் நில்லுங்கன்னு சொல்லுவோம் நின்னா தானே தெரியும் இலங்கை கடற்படி இந்த பக்கம் வராத அப்போ ரோந்துக்கு நிற்கிறோன்னா பயம் வரும் அதே மாதிரி இங்கே இருக்கிற மீனவர்கள் அந்த பக்கம் பண்ணலாம் கடலுக்குள்ளே என்னங்க எல்லையா தெரியும் இங்கே இருக்கிற மீன் அங்கே ஓட போது புதுசுக்குங்க ஏ அப்படின்னு வளையப்பட போகிறேன் மீனுக்கு எதாவது எலை தெரியுமா மனுஷனுக்கே எல்லாம் தெரிய மாட்டேங்குது நல்லா கண்ணு தெரிஞ்சு எங்களுக்கே எல்லாம் தெரிய மாட்டேங்குது கடலில் எங்கே கடலில் நீங்களே ஒரு கவுரு கட்டி பாருங்க இங்கே இருக்கிற கவுரு இப்படி ஓடி ஆகும் இங்கே இருக்கிற கவர் அடி இப்படியோ வரும் இதுதானே அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் காவல் காவல் படை நிற்கணும் சும்மா இங்கே நிற்கிற போலீஸ்கார் இவர் பிறந்த நாளைக்கே இவர் வந்து சும்மா ஒரு சினிமா பார்க்க பிறந்த நாளுங்காதீங்க சினிமா பார்க்க வராரு கேசட் ஃபங்க்ஷன்னா உடனே ஓடிபி இருபத்தி நாலு மணி நேரம் போராத அதே மாதிரி இங்கே இருந்து குடியாத்தத்துக்கிட்ட போகிறாரு துணை முதல் மந்திரி இருக்கிறப்போ ட்ராஃபிக்கை நடத்துகிறேன் அவனும் தானே அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு அவர் முதலமைச்சரா இல்லை துணை முதல் மந்திரியா அவன் எல்லாமே தேர்தலில் ஜெயிச்சாதானே அப்போ அவரும் எங்களை மாதிரி நீ நீ வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதா இல்லைன்னு சொல்ல ஒரு ஓரமாக அவர் மாத்திர சைடு விட்டால் போலீஸ் வண்டி வந்தால் எல்லாருமே ஆம்புலன்ஸ் வண்டி எப்படி சைடு விட போகிறோம் மாதிரி போலீஸ் வண்டி வந்தால் எல்லாம் சைடு விட்டு தான் போகிறேன் இதை விட்டுவிட்டு எல்லா டிராஃபிக்கையும் நிறுத்து நிறுத்துங்கிற மாதிரி தான் இது அப்போ இவ்வளோ போலீஸுக்கும் ஒரு சாதாரண இங்கேருந்து போகிற கிருஷ்ணகிரி வரைக்கும் போகிறதுக்கு நீங்கள் நிறுத்துறீங்களே போலீஸை நான் என்ன கேட்குறேன் தினம் தினம் செத்து முடிகிற மீனவர்களுக்காக ஏன் எல்லையோட காவல்படையை நிறுத்தக்கூடாது நிறுத்தினா என்ன நாங்கள் எங்களுடைய சம்பளம் எங்களுடைய வரிப்பணம் இதையே நீங்கள் வந்து சொல்லி சொல்லி தயவு செய்து நாளைக்கு எல்லாருக்கும் எதிர்பார்க்கும் போது நல்லா புரிஞ்சு எல்லையோர் எங்களுடைய வரி பணத்தில் காவல் காவல்படணுன்னா இந்த மாதிரி சாவாங்களா மாதிரி மீனவர் மீனவர் ஏன் எதை நம்பியாக இருக்கான் கடலை நம்பி மீனை நம்பி கடலம்மாவை நம்பிதான நம்பி தான் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க திருத்துக்கணும் ஆயிரம் தடவை சொன்ன உடனே பயமுடுத்துறது என்கிட்ட மீனவர்கள் வந்து பேசுறேன் ஆ விஜயாந்துக்கிட்ட போய் பேசுகிறீங்களா அங்கே வாங்க நான் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன இங்கே பேசுகிறேன் நான் கிட்டே போனால் ஒன்றும் செய்ய மாட்டேன் இது மாதிரி எதிர்கட்சிக்கிட்ட போனால் ஒன்றும் சொல்ல முடியாது இதே தான் உங்களுக்கு வேலை சரியா நாங்கள் எங்கேயும் போய் தொலையிலையா இல்லையா அப்படின்னு மீனவர்கள் இருந்தால் எங்களுக்கு நல்லது பண்ணால் பண்ண மாட்டா உடனே சேர்த்து சுட்டு சேர்த்துக்கிறோம் சுட்டா அதனால் கழுத்து நெரிச்சு சரி கழுத்து நெரிச்சு கொண்டாரு இப்போ உடனே இவர் கட்சிக்காரங்க போனாங்க இவங்க போனால் இவர் அவங்கள குறைச்சல அவங்க இவங்க குறச்சு நீ குறையில்லை யார் யாராக ஒண்ணுமாலும் சொல்லு நான் என்ன கேட்குறேன் இந்த மீனவர்கள் சாகாமல் இருக்கிறதுக்கு என்னைக்காவது நிருபமாராக போனாருக்கீனாரு எல்லாரும் சொல்கிறேன் என்னைக்காவது இப்போ தீர்வு காண்டிங்களேன் இத்தனை நாள் நடக்கிறதுல இத்தனை நாள் நடக்க சொல்லி எல்லையோர காவல் படை என்னையா பண்ணுது சும்மா ஒருருன்னு வருது நான் பாம்பேயில் உழவுத்துற படைச்சுட்டிங்கன்னு போகும் ஒரு ஹெலிகாப்டர் சுற்றிட்டு போயிடுறான் ஒரு நேரம் சுற்றினாப்போ அவனுக்கு தெரியும்ல எந்த டைம் இருபத்தி நாலு மரம் முன்னா தானே தெரியும் வருவதாக வருதான் அங்கே போ நிற்கிது காவல் எல்லையோட காவல்படை நிற்கிது நம்ம போகக்கூடாது நம்ம ஒன்று சுடக்கூடாது அவனும் இவங்க மீனவர்கள் நம்ம த நம்மளுடைய காவல்படை நிற்கிது போகக்கூடாது இதுதான் நம்மளுடைய எல்லை போகக்கூடாது இதுதான் நம்ம எல்லை இதுக்குள்ளே மீன் பிடிச்சி அப்போ மீன் கிடைக்கலன்னா மீன் கிடைக்கல அப்படின்னு இவங்க நம்மள்கிட்ட குரல் கொடுக்க போகிறாங்க ஆக இதை செய்யினா இதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க இதுதான் என்னுடைய தீர்வு